அனைவருக்கும் அன்பு வணக்கம். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்கமா, வாமனா, ஸ்ரீதரா, இசிகேஷா, பத்மநாபா, தாமோதரா என்று உலகத்தின் பரம்பொருளாக இருக்கக்கூடிய ரங்கநாதரை அவரவர் நாமத்தில் சேவித்தாலும் நேயர்களோடு சேர்ந்து ஜெயா தொலைக்காட்சியின் வாயிலாக ஸ்ரீரங்கத்து ரங்கநாதரை தரிசித்து இன்றைய ஆனந்த ஆரம்பத்திற்குள் உங்களை அன்போடு அழைத்து செல்கின்றோம். நம்முடைய நாட்டில் சில சொற்றொடர்கள் நம் உள்ளத்தை இனிமைப்படுத்தும். அதில் ஒன்றுதான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நம்முடைய முன்னோர்கள் மிகுந்த போகிற போக்கில் சொல்லுவார்கள், கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். அப்பொழுது மனித மனங்களை உயர்த்தி காட்டக்கூடிய, மனித மனங்களை வழிகாட்டக்கூடிய கலங்கரை விளக்கம் ஆலயம் என்பதை நம்முடைய தமிழ் சமூகம் இந்த மண்ணில் வேறாக பதித்திருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. அற்புதமாக ஒரு கட்டுரை படித்தேன், ஆலயத்தின் மேன்மை. ஆலயத்தின் மேன்மை, மணியன் சார் எழுதிய கட்டுரை. படிக்கின்ற போதே உள்ளம் அவர் பக்கமே சாய்ந்தது. ஆலயம் சமுதாயம் சந்திப்பு மையம், ஆலயம் சமுதாயம் சந்திப்பு மையம், ஆலயம் ஆன்மா லயிக்கக்கூடிய இடம். ஏன் கோவில், ஏன் கருவறை, ஏன் பூஜை, ஏன் வழிபாடு என்று ஆயிரம் கேள்விகள் நமக்குள் கேட்கின்றோம். இப்போது விடை சொல்கின்றேன். எழுதுகிறாரு, இந்த பூமி பந்தில் எங்கு பார்த்தாலும் நீர் நிறைந்திருக்கிறது, ஆனாலும் கண்ணுக்கு தெரிவதில்லை. அந்த உள்ளிருக்கக்கூடிய நீரை எப்படி நாம் வெளியில் கொண்டு வருகின்றோம்? ஆழ்குழாயில், கிணற்றில், பைப்பில் மூலமாக தண்ணீரை வெளிக்கொண்டு வருவதைப் போல நாம் அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கும் ஆண்டவனை நாம் ஆலயம் என்ற ஒன்றை எழுப்பி சமைத்து நம் உள்ளத்தை கோவிலாக்கினால் இல்லத்தில் ஆண்டவன் குடிபுகுவான்னு எழுதுகிறார். வாரியார் சாமி சொல்கிறத அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம், பசுவின் உடல் முழுக்க பால் பரவி இருக்கிறது, ஆனால் கொம்பிலேயோ அல்லது வாலிலேயோ நமக்கு பால் தருவதல்ல, பசுவின் மடி காம்புகளில்தான் பால் சுரக்கிறது. கடவுள் அங்கிங்கனாதபடி எங்கும் இருப்பவன்தான், ஆனாலும் அவனை சென்று சேவிக்கக்கூடிய இடம் ஆலயம்தான், இந்த ஆன்மா லயக்கக்கூடிய இடம். வீரத்துறவி விவேகானந்தருடைய வாழ்வியல் சிந்தனையை எடுத்துக்காட்டாக சொல்கின்றார், இந்த பாரத தேசம் முழுக்க 39 வயதில் நடந்து காவிக்கு புனிதம் தந்த விவேகானந்தர் எழுதுகின்றார், நான் எங்கு பார்த்தாலும் எங்கு சென்றாலும் ஒரு சாதாரண குக்கிராமம் தொடங்கி குக்கிராமம் தொடங்கி விண்ணை முட்டக்கூடிய மாளிகை உடைய அரண்மனை வரைக்கும் இந்தியா முழுக்க எனக்கு தென்படுவது ஆலயம், ஆலயம், ஆலயம். எனவே இந்தியாவின் முகவரி ஆலயம், எனவே இந்தியாவின் ஆத்மா உறங்கக்கூடிய இடம் ஆலயம் என்று வீரத்துறவி விவேகானந்தர் பதிவு செய்கின்றார். இவருடைய குரு, இவருடைய ஞான குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆலயம், இறை வழிபாடு, இறைவன் குறித்து நடந்த சம்பவத்தை அப்படியே தோடு உரிக்கிறார். எப்படி தெரியுமா? கல்கத்தாவில் காளி கோயிலில் உட்கார்ந்திருக்கார், ஒரு தியானபீடம், அமைதியாக கண்மூடி எல்லாரும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தியானபீடத்தில் ஊன் உறக்கமின்றி உள்ள ஒளியாக உள்ளத்தை அன்போடு காளியோடு பேசி கொண்டிருக்கிறார் மௌனமாக. அந்த கூட்டத்திலிருந்து வந்த ஒருவன் கைத்தட்டி பரமஹம்சரை எழுப்பி என்ன செய்கிறாய் என்கின்றார். காளியோடு பேசி கொண்டிருக்கிறேன், முட்டாள், 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 எப்படி நீ ஏமாற்றுகின்றாய்? பல மணி நேரம் கண்மூடினால் காளியோடு பேச முடியுமா? அந்த காளியை சில மணி நேரம் என்னோடு பேசச் சொல்லுங்கள். வந்தவரிடம் வணங்கி கேட்டினார் பரமஹம்சர், நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? நான் மனித மனங்களை பார்க்கக்கூடிய மருத்துவர். அப்படியா? உங்கள் கையை என் உள்ளத்தில் வைத்து, உங்கள் கையை என் உள்ளத்தில் வைத்து 2 நொடிப்பொழுது என்னை மருத்துவராக மாற்று. அதற்கு மருத்துவர், இம்பாசிபிள், இம்பாசிபிள், அதற்கு நடக்காத காரியம். மருத்துவத்திற்கென்று சில படிப்புகள் வேண்டும். ராமகிருஷ்ணர் புன்முறுவலோடு சொன்னாராம்,
நீங்கள் மருத்துவராக படித்து பட்டம் பெற்று பல நாள் பணியாற்றியும் உங்கள் உள்ளங்கையை என் உள்ளத்தில் வைத்து 2 நிமிடம் மருத்துவராக்குவதற்கே சில படிப்புகள் வேண்டும் என்கின்ற போது பரம்பொருளை அங்குங்கனாதபடி எங்கும் இருக்கக்கூடிய ஆண்டவனிடம் பேசுவதற்கும் அறிவதற்கும் தெரிவதற்கும் சில படிப்புகள் உண்டு. எழுதுகின்றார் பகவான், கடவுள் இல்லை என்று சொல்பவனை காட்டிலும் இல்லை என்று சொல்பவனிடத்தில் காட்டுவதற்கான முயற்சியை ஒருபோதும் செய்யாதீர்கள். ஆனந்த இதயங்களால் மட்டுமே ஆண்டவனை அறிய முடியும், தெரிய முடியும், புரிய முடியும். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.